அதுங்களுக்கெல்லாம் வந்து தாராளமாக அந்த வெள்ளக்கரு கொடுக்கலாம். சூப்பராக சாப்பிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேதா ஃபிஷாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த எக்கு வந்து எப்படி வந்து ஃபிஷ்ஷுக்கு நம்ம ஃபீட் பண்ணுறது அப்படின்னா, சில நேரங்களில் வந்து நம்மக்கிட்ட கையில் ஃபுட்டு இருக்காது, ரெண்டாவது நம்மக்கிட்ட இருக்க ஃபுட்டோட நியூட்ரிஷன் வேல்யூ வந்து பத்தலை, ஃபிஷ்ஷுக்கு பத்தலை அப்படிங்கும்போது நிறைய வீடியோவில் கேட்டிருந்தீங்க வீட்லேயே வந்து ஃபுட்டு என்ன கொடுக்கலாம் ஃபிஷ்ஷுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு சில வீடியோவில் எக் யோக்கும் வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஆனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம வந்து நிறைய தடவை வந்து எக் யோக்கு வந்து நீங்கள் எப்படி ஃபீட் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தோம். ரெண்டாவது குளத்தில் ஆற்றுல இருக்க செடியெல்லாம் நம்ம எடுத்துக்கொண்டு வந்து நம்ம இதில் வைக்கலாம் அப்படின்றது நம்ம வந்து சொல்லியிருந்தோம். நிறைய யூசர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்கிப் பண்ணி வந்து பார்த்துருவாங்க. ஸோ அதுக்கு அதை எப்படி செய்கிறது அவங்களுக்கு வந்து முழுமையாக வந்து தெரியறதில்ல. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் வந்து ப்ராப்பராக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்டாக எப்படி எக் யோக்கு வந்து ஃபீட் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஏன்னா கொஞ்சம் அதிகமாக ஃபீட் பண்ணிங்கனாலோ இல்லை சரியாக ஃபீட் பண்ணலைனாலோ டேங்க் மொத்தமாக வந்து காலியாகிடும், சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்க்கலாம். இப்போ எக் யோக்கில் இருக்க ஒயிட்டு அப்புறம் எல்லோ ரெண்டையுமே நம்ம வந்து ஃபீட் பண்ணலாம். ஸோ இது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு முட்டையை வந்து நான் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா நீட்டாக வேக வச்சுருங்க. உள்ளே இருக்க மஞ்சக்கரு வந்து நல்லா ஃபுல்லாக வெந்திருக்கிற மாதிரி. ஸோ அந்த மஞ்சக்கரு வந்து நான் வந்து வேக வச்சு நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த வெள்ளக்கருவை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, தனியாக வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வெள்ளக்கரு வந்து எல்லா மீனுக்குமே வந்து கொடுக்கலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய ஃபிஷ் வச்சுருக்கீங்க, அரவணா ஃப்ளவரானு இந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதுங்களுக்கெல்லாம் வந்து தாராளமாக அந்த வெள்ளக்கரு கொடுக்கலாம். சூப்பராக சாப்பிடும். அதே மாதிரி இந்த மஞ்சக்கரு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிறந்த குஞ்சுங்க அப்புறம் எல்லா ஃபிஷ்ஷுக்கும் இந்த மஞ்சக்கருவும் கொடுக்கலாம். ஆனால் அது எப்படி கொடுக்குறது அப்படிங்கிற டெக்னிக் இருக்குது. ஸோ இந்த வெள்ளக்கருவை பாருங்கள், நான் வந்து ஓரளவுக்கு சின்ன சின்னதாக வந்து நான் வந்து கட் பண்ணிட்டேன். அது வந்து நான் வச்சுருக்க சின்ன சின்ன மீன்களுக்கு போடுறக்காண்டி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட அரவணா ஒன்று இருக்குது, அதுக்கு போடுறதுக்கு வந்து பெருசாக கட் பண்ணிக்கலான்ட்ருக்கேன். ஸோ மிச்சம் இருக்கிறதான் அப்புறம் பெரிய பெரிய பீஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அரவணா வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்தால் நல்லா சாப்பிடும். ஸோ ஓகே, இதெல்லாத்தையும் வந்து அரவணாவுக்கு கொடுத்துடலாம். இதெல்லாத்தையும் வந்து சின்ன சின்ன ஃபிஷ்ஷுங்களுக்கு வந்து போட்டுடலாம். ஸோ வெள்ளக்கரு வந்து நீங்கள் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இல்லை மூணு நாளைக்கு ஒரு தடவை போட்டிங்க அப்படின்னா, ஃபிஷ்ஷோட ஹெல்த் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா ஃபிஷ்ஷுக்குமே வெள்ளக்கரு வந்து நீங்கள் கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது, எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் எதுவுமே கிடையாது, சூப்பராக கொடுக்கலாம். ஓகேயா? ஸோ இப்போ இது பண்ணியாச்சு. இப்போ மஞ்சக்கரு வந்து நம்ம வந்து குட்டிங்களுக்கு எப்படி கொடுக்குறது அப்படின்ட்டு நான் வந்து ஒரு போன வீடியோவில் வந்து லைட்டாக காமிச்சிருந்தேன். அதை இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் போல் எடுத்து தண்ணியில் கலக்கி சிரிஞ்சிச்சு கொடுக்குறது அப்படின்னு. இந்த மஞ்சக்கருவை பெரிய ஃபிஷ்ஷுங்களுக்கு எப்படி கொடுக்குறது? ஏன்னா நிறைய டைமில் பார்த்தீங்க அப்படின்னா, மஞ்சக்கரு வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு நாள் எக்கு வேக வைக்கிறீங்க அப்படின்னா, இந்த மஞ்சக்கரு பாதி கொடுத்துட்டோம், மிச்சம் இருக்க மஞ்சக்கரு இருக்குது அப்படின்னா, அதை அப்படியே வச்சுருந்து மறுநாளைக்கோ இல்லை அதுக்கு அடுத்த நாளைக்கோ ஃப்ரிட்ஜில் வச்சுலாம் நம்மளால் ஃபீட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் இந்த மஞ்சக்கரு வேக வச்சது வந்து கெட்டு போயிடும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து ட்ரை பண்ணி வைக்கலாம். இதை நீங்கள் மொத்தமாக ட்ரை பண்ணி வந்து நீங்கள் வந்து வைக்க முடியாது. அதுக்கு ஒரு சின்ன வழி இருக்குது, எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். இப்போ இதை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, இந்த மஞ்சக்கருவை கொஞ்சம் போல் எடுத்து இந்த மாதிரி வடிகட்டி, இந்த மாதிரி மெல்லிசாக இருக்க வடிகட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை இரும்பு வடிகட்டினா பெரிய பெரிய பெல்லட்டாக ஒழுகும். இந்த சின்ன வடிகட்டியில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, சின்ன சின்ன பெல்லட்டாக ஒழுகும். இது வந்து பெட்ரு, இந்த வடிகட்டி வந்து ஒரு 10 ரூபா தான் வரும். என்ன கேட்டால் நீங்கள் புது வடிகட்டி வாங்கிக்கிறது பெட்ரு. ஏன்னா ஏற்கனவே உங்கள் வீட்டில் காப்பி வடிகட்டி எடுத்து வடிகட்டினீங்க அப்படின்னா வீட்டில் வந்து வசவு தான் ஒழுகும். ஏன்னா இதை வந்து நீட்டாக கழுவி வச்சிடணும். இதை வந்து நீங்கள் வந்து டெய்லி யூஸ் பண்ணலாம். இதை ஒரு தடவை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டீங்க, ஒரு மூணு முட்டை நாலு முட்டை வேக வச்சு நல்லா ஒரு தடவை ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், Okay.
இந்த இந்த இதை வந்து அப்படி காய வச்சிடணும். வெயிலில் காய வச்சுறாங்க, எறும்புற இடத்துல காய வச்சுறாங்க, வீட்டுக்குள்ளே நிலையில் காய வச்சிங்கன்னா ஒரே நாளில் வந்து நல்லா காஞ்சிடும். காஞ்சதுக்கப்புறம் இதை எடுத்து நீங்கள் வந்து ஒரு டப்பாவில் வந்து போட்டு வச்சுக்கலாம், சரியா? ஸோ ஒரு முழு எக்கையும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து இதில் போட்டு பிசைஞ்சு எடுத்துடலாம். கொஞ்சம் பெரிய பல்லட்டாக வேணும், என்கிட்ட கொஞ்சம் பெரிய பெரிய ஃபிஷ்ஷாக இருக்குது, இந்த சிச்சிலிட் மாதிரி கொஞ்சம் பெரிய ஃபிஷ்ஷாக இருக்குது, இல்லை ஃப்ளோரான் இருக்குது, பெரிய ஃப்ளோரான் இருக்குது அப்படின்னா அதுங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பெரிய வடிகட்டியில் பெருசாக கொடுத்துக்கலாம். இல்லை கப்பி இந்த டெட்ரா மாதிரியான ஃபிஷஸ்லாம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வடிகட்டியில் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப சின்ன சின்ன பல்லட்டாக இருக்கும். ஈஸியான ஒரு ஹெல்த்தியான நியூட்ரிஷியஸான ஃபுட்டு இது, சரிங்களா? நிறைய பேர் இதை சொல்லியிருக்காங்க. நானே வந்து நிறையா சமயத்தில் இந்த ஃபுட்டு வந்து யூஸ் பண்ணேன். இப்போ குட்டி ஓரளவுக்கு கொஞ்சம் சின்ன குட்டியாக வந்திருக்கு அப்படின்னா அதுங்களுக்கெல்லாம் இந்த ஃபுட்டு கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக வளரும் அந்த குட்டியெல்லாம். இன்றைக்கி நம்ம ஃபீட் பண்ணியும் பார்த்துருவோம், சரியா? ஓகே. ஸோ நமக்கு இவ்வளோ ஃபுட்டு வந்திருக்கு. இதை வந்து நீங்கள் காய வச்சிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு வாரத்துக்காவது நீங்கள் உங்களோட டேங்கில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஒயிட் வெள்ளைக்கருவையும் இந்த மஞ்சக்கருவையும் நம்ம வந்து ஃபீட் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ இந்த மீதி இருக்குது பார்த்திங்களா, இதையும் நம்ம வந்து ஃபீட் பண்ணோம். இதை வந்து நான் வந்து கப்பிக்கு வந்து ஃபீட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதில் லேசாக கொஞ்சம் போல் இருக்குது, இதை வந்து ஃபீட் பண்ணிடுவோம். பாருங்க எப்படி சாப்பிடுதுன்ட்டு, நல்லா சாப்பிடும். குட்டிங்க ஃபுல்லாமே நல்லா சாப்பிட்றோம். அழகாக ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் நல்ல சைஸ் வந்துடும் இதுங்கெல்லாம். இப்போ இதை நம்மளோட அரவணாக்கு கொடுக்கலாம். அரவணா எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள், ஃபுல்லாக முழுங்கிருச்சு. நல்ல ஒரு டயட்டு இது அரவணாக்கு. ஃபிஷ்ஷு கொடுக்குறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ப்ரோட்டீனான ஃபுட்டு கொடுத்துர்லாம். நீங்கள் கையை கடிச்சிருச்சு கடிச்சிருச்சு கையை கடிச்சிருச்சு. கையை கடிச்சிருச்சு கடிச்சிருச்சு கையை கடிச்சிருச்சு. ரத்தாடி சரியா கடிச்சிருச்சு. ரத்தம் வந்துருச்சு. ஒரு முட்டை ஃபுல்லா சாப்பிட்டுருதே, ஒரு முட்டை பாதி முட்டை சாப்பிட்டுருது. அந்த பொடிச்ச கூட விட மாட்டேது வரேன். ஓகே அரவணா ஃபுட்டு போடும்போது கடிச்சதுல பாருங்க எந்த அளவுக்கு கடிச்சு ரத்தம் வந்திருக்குன்னு பாருங்க. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு இதாக இருக்கு. ஸோ இங்கிட்டு ஒரு வரிப்பல்லு இங்கிட்டு ஒரு வரிப்பல்லு கடிச்சிருக்கு.
ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு தடவை நீங்கள் பண்ணி வைக்கிறது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ட்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். வேறு பாருங்க, நான் டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து கையில் ஒட்டாது, நல்லா ட்ரை ஆகிரும், ட்ரை ஆகி நல்லா பெல்லட் மாதிரி ஆயிரும். இது ஒரு சூப்பரான ஒரு ஃபுட்டு, எந்த வித ஒரு எக்ஸ்ட்ரா கெமிக்கலும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் நல்ல ஒரு நியூட்ரிஷியஸான ஃபுட்டு இது வந்து ஃபிஷ்ஷுக்கு. நீங்கள் டெய்லி கூட கொடுக்கலாம், நீங்கள் நல்லா சாப்பிடும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எக் யோக் ஒயிட்டையும் எப்படி சாப்பிட்டுச்சு, எல்லோவும் எப்படி சாப்பிட்டுச்சு அப்படின்னு. என்னோடய கப்பிக்கு மிச்ச ஃபிஷுக்கெல்லாம் ரெகுலராக நான் வந்து இதான் கொடுத்துட்ருக்கேன். இது ஈரமாக இருக்கும்போது நீங்கள் கையை வச்சுட்டிங்கன்னா எல்லாம் குளக்குளனாயிரும். இதை உதுத்துட்டு அப்படி காய வச்சுருங்க, நல்லா காய வச்சுட்டு எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி டப்பாவில் போட்டுக்கலாம். நல்லா காஞ்சிரும், எந்த இதுவும் ஆகாது. நல்லா ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டுருங்க, ஏன்னா காற்று போச்சு அப்படின்னா ஒரு மாதிரி நொசம் நொசம் ஆகி போயிடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா இதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து அதிகபட்சமாக ஒரு 3 மாதம் வரைக்கும் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம இதை மோஸ்ட்லி யூஸ் பண்ணிடுவோம். ஒரு 2 எக்கு 3 எக்கு போட்டு நல்லா யோக்கு போட்டு நீங்கள் இது பண்ணிடுங்க. இது வந்து ஒரே நாளில் வந்து ஒரு ஐடியா சொல்கிறேன், ஒரே நாளில் 3 எக்யோக்கு போட்டு நீங்கள் பிசைஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த 3 ஒயிட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா ஒரே நாளில் 3 ஒயிட்டையும் வந்து ஃபிஷுக்கு போட முடியாது. ஒரு ஒரு நாள் இல்லை 2 நாளைக்கு ஒருக்கா அந்த மாதிரி பண்ணி கூட நீங்கள் வந்து சேமித்து வச்சுக்கோங்க. அந்த ஒயிட்டை வந்து நீங்கள் அப்பப்போ போட்டுக்கலாம். இந்த மாதிரி ப்ரிடேட்டர் ஃபிஷ் இந்த மாதிரி வச்சுருக்கீங்க, அரவணாலாம் இந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தாராளமாக 1 முட்டையை கூட அப்படி தூக்கி போட்டுடலாம், ஃபுல்லாமே சாப்பிட்றோம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு ஃபுட்டு. இதை வந்து இந்த மாதிரி ஃபீட் பண்ணீங்க அப்படின்னா பக்காவாக இருக்கும். நீங்கள் குட்டிக்கு போடும்போதும் நான் ஏற்கனவே காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபீட் பண்ணுங்கள். ரொம்ப டைல்யூட் பண்ணி கொஞ்சம் மூலம் தான் ஃபீட் பண்ணணும். நிறைய பேர் வந்து நிறைய சாப்பிட்ருவோம், நல்லா சாப்பிட்டு நிறைய வளர்த்துன்னு சொல்லிட்டு நிறைய போட்டுருவீங்க. அந்த வேஸ்ட்டெல்லாம் அதில் தங்கி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து மீன்லாம் செத்து போயிடும். ஏன்னா ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நான் இவர் சொன்ன மாதிரி எக் யோக் போட்டேன் என் மீன் செத்து போயிடுச்சு அப்படின்னு. ஸோ நான் சொன்ன மாதிரி கரெக்டாக போட்டிங்கன்னா சாகாது, சரிங்களா. நிறைய ஃபாரினில் வந்து நிறைய பேர் வந்து எக்யோக் வச்சு தான் நிறைய வெரைட்டியான ஃபிஷ்ஷெல்லாம் வந்து அவங்க வந்து ப்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. எக்ஸாட்டிக் ஃபிஷ் நிறைய ஃபிஷ்ஷையுமே வந்து அதுக்கு வந்து ஸ்டார்டர் ஃபுட் வந்து எக்யோக்கை தான் கொடுக்குறாங்க. அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரும். ஸோ நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை.